இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது வருகிற August 31 இந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சோழி வாக்கில் சில தாள்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோழி வாக்கில் சொல்லப்பட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் August 31 என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து ஒவ்வொரு ராசியில் பயணிப்பார். அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயணிக்கக்கூடிய அந்த ராசியோட அடிப்படையில் தமிழ் மாதமானது கணிக்கப்படும். ஸோ அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், August 17 நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சூரியன் வந்து சிம்ம ராசிக்குள்ளே போவார். ஸோ இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆவணி அதுக்கப்புறம் சிம்ம மாதம் என்று சொல்லப்படும். ஸோ சூரியனுடைய இந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா ராசிக்காரங்க வாழ்க்கையிலையும் ஒரு சில நல்லது கெட்டதை ஏற்படுத்தும். ஸோ அப்படி கன்னிராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் சூரியனுடைய இந்த மாற்றத்தினால August 31 இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் என்று சோழி வாக்கில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட அதை தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ராசிப்படி 12 வந்து சூரியன், 11, 12, 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன், 1, 2 சுக்கிரன், 2 குரு, 4 சனி, 5 செவ்வாய் கேது, 11 ராகு. ஸோ இப்படி கிரகங்கள் வந்து உங்களோட கட்டத்தில் இந்தந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி அமைஞ்சதுனால August 31 பணப்பழக்கம் கணிசமாக உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணப்பழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். அதே போல் உறவினர்களோட வருகை இருக்கும். ஸோ அவங்களுடைய வருகை வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். ஸோ உறவினருடைய வருகை நினச்சி டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. அதே போல் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் நிறைய பிறக்கும். ஸோ நீங்கள் எந்த வகையில் வேணாலும் நீங்கள் முன்னேற முயற்சிக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து வெற்றி கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் இந்த August 31 உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் August 31 ஒன்று சேருவீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், August 31 உங்களுக்கு தாய்வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ஸோ தாய்வழி உறவினர்கள் வழியில் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருக்கணும். அதே போல் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் நீங்கள் வாங்க முயற்சித்தீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து வாங்குவதற்கான ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அமையுது. ஸோ கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் உங்களால் வாங்க முடியும். அதுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். ஸோ சில நேரங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ இந்த அமைப்பு இருக்கக்கூடிய இந்த August 31 நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பொருட்களை வாங்குங்க. அதே போல் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. அது எது வேணாலும் இருக்கலாம், விளையாட்டுலேயும் இருக்கலாம், அப்படி இல்லைனா கல்விலையும் இருக்கலாம். அதே போல் திருமண முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அது சாதகமாக முடியும். ஸோ திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே போல் மகளுக்கு நல்ல இடத்தில் வரணமையும். அதே நேரம் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ஸோ அதை தவிர்ப்பதற்கு விட்டு கொடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட போங்க. அதே போல் இந்த 31 உறவினர்களால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஸோ பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் குடும்ப விஷயங்களில் அவர்களோட தலையிட்ட நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அப்படி அனுமதிக்காமல் இருந்தீங்கனாவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கலாம். ஸோ 31 வரையும் கவனமாக இருங்க. அதே நேரம் வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்க முடியும் என்று சொல்லப்படுது. ஸோ August 31 வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கார் பைக் எதில் போனாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கவனமாக போகணும். ஸோ மறைமுக எதிரிகளால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தொல்லைகள் இருக்கும். ஸோ அந்த தொல்லைகளால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விபத்துக்கள் ஏற்படக்கூடும். ஸோ அதனால் வாகனங்களில் போகும்போது
ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. ஸோ அதே நேரம் கன்னிராசிக்காரங்க வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 31 உங்களோட வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் கூட ஏற்படக்கூடும். அதே போல் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆகஸ்ட் 31 ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்க முடியும். அதே நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க, பொதுவாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் 31 லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் கிடைக்கும். மறைமுக எதிரிகளுடைய பிரச்சனைகள் காரணமாக இந்த லாபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குறைவாக இருக்கும். ஸோ வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் நீங்கள் இந்த ஆகஸ்ட் 31 வரையும் செய்ய வேண்டாம். ஸோ ஆகஸ்ட் முடிஞ்ச பின்னாடி ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ புதிய முயற்சிகள் வியாபாரத்தில் நீங்கள் செய்யலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இந்த ஆகஸ்ட் 31 வரையும் இருக்கிற வேலையை மட்டுமே பார்க்கணும். ஸோ தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கணக்கு போட்ட லாபம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட தேவையில்லை. ஆகஸ்ட் 31 முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க அனைவருக்குமே, ஆண் பெண் அனைவருக்குமே, நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதுவும் இந்த ஆகஸ்ட் 31. அதே போல் பாராட்டுகள் பரிசுகள் பெறும் வாய்ப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏற்படும். அது எதில் வேணாலும் இருக்கலாம். அதே போல் புது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க. அந்த ஒரு விஷயம் கூட இந்த ஆகஸ்ட் 31 உங்களுக்கு நடக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க ஆண் பெண் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்ததுபடியே இந்த ஆகஸ்ட் 31 எல்லாமே நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாணவ மாணவியராக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க. மாணவ மாணவியராக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் படிப்பில் ஆர்வம் வந்து குறையக்கூடும். பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லது. அவ்வப்போது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களுடைய பாராட்டுகள் பெற நீங்கள் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதிர்பார்க்குற படிப்பெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் மாணவ மாணவியராக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க நீங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாணவ மாணவி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாள்கள். அடுத்ததாக பெண்கள், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னிராசி பெண்மணிகள் உங்களுக்கு இந்த 31 வரையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மகிழ்ச்சி தரும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்கும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகை உங்கள் வேலையில் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சலுகையை வந்து கேட்டு வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கன்னிராசி ஒட்டுமொத்தமாக இந்த ஆகஸ்ட் 31 கிரகங்களுடைய அடிப்படையில் இதுதான் நடக்கும் என்று இந்த தாள்கள் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ கெட்டது வந்து சரி செய்ய பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா விநாயகருக்கு அருகம்பல்ல கொண்டு ஆகஸ்ட் 17 பிறகு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் வர்றதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நந்தி தேவருக்கு கப்பரிசி நெய்வேத்தியம் செய்திங்கன்னு வச்சுங்களேன் நன்மை தரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். இதில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வருகிற ஆகஸ்ட் 31 அதுக்கப்புறம் செப்டம்பர் 1 இந்த 2 ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே போல் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயத்தை செய்கிறதா இருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் வந்து செய்யலாம். ஆகஸ்ட் 19, 20, 25, 27, 29, 30 அதே போல் செப்டம்பரில் 4, 5, 6, 7, 15. ஸோ இந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்ட நாட்கள் தான். ஸோ இந்த நாட்கள் ஏதாவது முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த நாளில் செய்தீங்கன்னா நடைபெறும், அதாவது தடை இல்லாமல் நடைபெறும். ஸோ அவ்வளோதாங்க கன்னிராசிக்காரங்க, உங்களுக்கு சொல்லப்பட்டது இதுதான். உங்களுக்கு சொல்லப்பட்ட இதை வந்து எல்லா கன்னிராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது. ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களும் இந்த வீடியோ தாள்களை தெரிஞ்சு அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கவனமாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களுமே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு தாள்களுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.